வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்எஸ் பல்சர் என்எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேடு மாற்ற போகிறோம். வீலை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சவுண்டு வர்றது உங்களுக்கு தெரியும். இது என்னாச்சுன்னா, பேடு வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சு, அதனால தான் இந்த கரகரங்கிற சவுண்டு. நம்ம வந்து அதை இப்போ வந்து கலட்டலாம். அந்த கேலிபரில் வந்து லைட்டாக ஹேமரை வச்சு லைட்டாக தட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பிஸ்டனு. 12 பிட்டு போட்டு நம்ம வந்து அந்த கேலிபரில் இருக்கக்கூடிய ரெண்டு போல்ட்டையும் லூஸ் பண்ணி கேலிபரை தனியாக எடுத்துடலாம். ஓகே, ரெண்டு போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸ்ட்ராக் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், சுத்தமாக பேடே இல்லாமல் அந்த இரும்பு மெட்டல் டு மெட்டல் வந்து உரச ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அந்த கரகரங்கிற சவுண்டு. நம்ம இப்போ பேடை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாங்கி போல்ட் இருக்கும். திரும்பி பார்த்தோன்னா இதில் ஒரு அலாங்கி போல்ட் இருக்குது. 5 அலாங்கி யூஸ் பண்ணி நம்ம அந்த அலாங்கியை வந்து போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஓகே, ரிமூவ் பண்ண உடனே பேட் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு போல்டில் தான் அந்த ஃபுல் பேடே வந்து இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக அந்த இரும்பு உரசி, அதனால தான் சவுண்டு வருது, கரகரங்கிற சவுண்டு. இப்போ வேறு பேடு வந்து வாங்கியிருக்கேன் ஏஎஸ்கேவில். பேடோட திக்னஸ் பார்த்தாலே தெரியும், இதில் சுத்தமாக இல்லை. அதில் வந்து பேடு பூஸில் வந்து எவ்வளோ கனமாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேலிபரில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன்ஸை வந்து நம்ம வெளியில் வந்திருக்கிறது வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி தள்ளணும். அது எப்படி தள்ளுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேமை வந்து தனியாக உருவி எடுத்துடலாம். கேம் தனியாக உருவி எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு பிஸ்டன்லேயும் வந்து கொஞ்சம் போல் ஆயில் ஒரு 5-6 ட்ராப்ஸ் விட போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மேலே தூசி மண் ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப டிஸ்க்கு நம்ம நியூ பேட் போடும்போது அதெல்லாம் தொடச்சி எடுத்துடணும், இல்லைன்னா பிரேக் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பேடை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு லீவரை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஏற்கனவே டிஸ்க் பேடு மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் எப்படி ப்ரெஸ் பண்ணுங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை வந்து ஸ்பீடாக ஓட்டி காமிக்கிறேன். நம்ம ஸ்பீடாக உள்ளே வந்து அமுக்கி போகலை அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கக்கூடிய கவரையும் ஆயில் கவரையும் வந்து கழட்டிக்கலாம். கழட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக போயிடும். பாருங்கள், நான் கழட்டிட்டு அமுக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக மட்டமாக உள்ளே போயிடுச்சு. இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து தொடச்சிடலாம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேலிபரில் வந்து லைட்டாக வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கிரீஸ் அப்ளை பண்ணாமல் போட்டால் கூட வீல் வந்து டைட்டாக இருக்கும், அதனால் அந்த ரப்பர்ஸ் உள்ளே போகக்கூடிய அந்த ரப்பர்ஸ்லேயும் கிரீஸ் போட்டு வச்சுருவோம். இந்த சிம்மு வந்து ரொம்ப முக்கியம். அந்த சிம்மு இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஸ்பீடு பிரேக்லேயோ இல்லை குண்டு குழி அந்த மாதிரி இதுக்குள்ள வண்டி ஓட்டும்போது லைட்டாக ஃப்ரண்டில் கடக்கடக்கடன்னு ஒரு சவுண்டு வரும் பிரேக் டிஸ்கில் இருந்து, அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த சிம்மு. நம்ம கேலிபரை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு டிஸ்க்கு பேடை வந்து கரெக்டாக மாட்டலாம்.
ஓகே, உள்ளே வந்து சொரியாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற பேடு, ரெண்டாவதாக நம்ம வெளியில் இருக்கிற பேடை உள்ளே வச்சிடலாம். நம்ம அந்த அலாங்கி போல்டு கழட்டணும் இல்லையா, அந்த அலாங்கி போல்ட்டை வந்து உள்ளே போட்டு டைட் வச்சிடலாம். அஞ்சு அலாங்கி யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிடுவோம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ரெண்டு பேடுக்கு இடையில் கேப் வேணும் இல்லையா, அதுக்காக சின்னதாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த கேப் வந்து ஏற்படுத்திக்கிட்டு உள்ளக்க வந்து டிஸ்க் பேடை வந்து உள்ளே சொல்லிடலாம். சொல்லிவிட்டு அதில் வரக்கூடிய ரெண்டு போல்டு இருந்தது இல்லையா, 13mm போல்டு, ரெண்டு போல்டையும் போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். இது டைட் பண்ணும்போது கரெக்டாக டைட் பண்ணணும், ஒருவேளை லூஸாக இருந்தால் கலண்டு விடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா இது மாதிரி பார்த்துருக்கேன், லூஸாக கலண்டு வண்டி சிக்கி உருட்ட முடியாமலாம் நிறையா பார்த்துருக்கோம். அதனால் இதை வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக ஹார்ட் பண்ணி ட்ரை பண்ணிங்கனாலும் அந்த அலுமினியத்தில் இருக்கக்கூடிய அந்த மர த்ரெட்டு போயிடும். நல்லா ஓரளவுக்கு நார்மலாக லூஸ் ஆகாத மாதிரி டைட் பண்ணிக்கிறணும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. வீலை சுற்றி பார்க்கலாம். இப்போ சுத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக சவுண்டு வரும், பழசில் இருந்தது விட கொஞ்சம் சவுண்டு வரும். இது கொஞ்சம் ஓடுனவுன்னா சரியாக போயிடும், இந்த பேடுக்கு தகுந்த மாதிரி தேஞ்ச உடனே சவுண்டு வராது. பிரேக்கும் பிடிச்சி பார்த்தாச்சு, பிரேக்கும் நல்லாவே பிடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஸ்க் பேடு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரீப்ளை பண்ணுறேன்.